அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தையல் வகுப்போட 8வது கிளாஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம 6 கிளாஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். 7வது கிளாஸில் வந்துட்டு நம்ம பழைய வீடியோவை நான் 7வது கிளாஸுக்கு நான் வந்து கொடுத்துருந்தேன். நம்ம கம்யூனிட்டி கோர்ஸில் மட்டும் நான் வந்து அது போட்டிருந்தேன். நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் பார்த்துக்கோங்க. அந்த 7வது கிளாஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு தையல் மிஷின் இருக்குது அப்படின்னா, அந்த தையல் மிஷினில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பெடலிங் போடுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து கேஸ் பாபினில் வந்து எப்படி நம்ம நூல் சுற்றுறது, அதை வந்து எப்படி மிஷினில் வந்து கேஸ் பாபினை வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நமக்கு அந்த வீடியோவில் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் ரெண்டு வீடியோவில் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். 3வது வீடியோவில் வந்து நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணணும், அதை எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி நம்ம ட்ராயிங் பண்ணினதை வச்சு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ட்ராயிங் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கை தையல் வந்து எப்படி ஹெம்மிங் பண்ணணும், எப்படி வந்து ஒரு பட்டன் வைக்கணும், எப்படி ஹூக் வைக்கணும், இதெல்லாமே நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த 7வது கிளாஸில் நம்ம மிஷினில் வந்து எப்படி நூல் மாட்டணும், மேலே வந்து எப்படி நூல் மாட்டணும், கீழே கேஸ் பாபினில் எப்படி நூல் சுற்றணும், எப்படி வந்து நம்ம பெடல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. இது வரைக்கும் நம்ம தையல் வகுப்பில் 7 கிளாஸ் போயிருக்கு. அந்த 7 கிளாஸ்லையுமே நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக வந்து போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. அதை பார்க்காம இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியாது. எப்பயுமே ஒரு ஆர்டரை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டிச்சஸ், பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கிளாத்தை வந்து கட் பண்ணணுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி தையல் போடணும், எப்படி தையல் போட்டால் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும், இந்த 1/4 இன்ச் இடைவெளி தையல், 1/2 இன்ச் இடைவெளி தையல் அப்படின்னு சொல்கிறதுலாம் என்ன, அதை நம்ம எப்படி கரெக்டாக நம்ம வந்து தையல் போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இந்த தையல் எல்லாமே நீங்கள் நீட்டாக போட்டு பழகுனீங்க அப்படின்னா தான் உங்களால் ஒரு ட்ரெஸ் தைக்க போகிறீங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி தையல் வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த இடத்துல உங்களுக்கு அந்த தையல் வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வரும். இது தெரியாமல் நம்ம டைரெக்டாக நம்ம கிளாத்துக்கு போயிட்டோம், நம்ம டைரெக்டாக ஒரு ட்ரெஸ் தைக்க போயிட்டோன்னா, ஒரு ட்ரெஸ் தைக்கிறோன்னா அதில் நிறைய ஸ்டிச்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போது அது என்ன மாதிரி ஸ்டிச்சஸ், அதை நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த ட்ரெஸ்ஸை கரெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியும். அப்போ நமக்கு இந்த தையல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு இப்போ ஒரு பீஸாக எடுத்து இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டு பழகுங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து எப்படி நம்ம அளவுகளெல்லாம் வச்சு எப்படி லைன் போடணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம 3வது கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். எப்படி நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடணும், எப்படி கர்வ் லைன் போடணும், எப்படி வந்து பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ இதில் நான் உங்களுக்காக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸ்கேலை வச்சுட்டு மேலே கீழே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடுறது ஸ்ட்ரைட் லைனு. இப்போது இதுக்கும் இனி நம்ம அடுத்து போட போகிற தையல், அதாவது நம்ம போட போகிற மார்க்கிங்க்கும் இடையில நம்ம ஒரு 1/4 இன்ச் இடைவெளி அப்படிங்கிறது நம்ம விடணும். இப்போ இந்த ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு 1/4 இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலும், நம்ம அந்த கேப், நம்ம கேப் விட்டு அந்த லைன் போடுறது சரியாக நம்ம வந்து போடணும். மாதிரி கிளாத்தோ அல்லது ஒரு பேப்பரோ நீங்கள் எடுத்துகிட்டு, நம்ம ஏற்கனவே எப்படி ட்ராயிங் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ட்ராயிங் பண்ணி நீங்கள் இதில் தையல் வந்து போட்டு பழகணும். இது வந்து நான் அந்த வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம். இதே மாதிரியே நிறைய ஸ்ட்ரைட் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போடும்போதே ஒவ்வொரு ஸ்ட்ரைட் லைனுக்கும் அடுத்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் இருக்கிற கேப் வந்து சரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி போடும்போது நமக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போடவும் நமக்கு வந்துடும். அந்த லைன் மேலேயே நம்ம தையல் போடும்போது அந்த தையல் போடுறதுக்கும், ஸ்ட்ரைட்டாக நமக்கு தையல் போடுறதுக்கும் வந்துடும்.
ஒரு சிலருக்கு ஸ்ட்ரைட்டா தையல் போட வரும் ஆனா பெண்ட் பண்ணி போடுறதுக்கு வராது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதே கிளாத்ல பெண்ட் பண்ணி நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஒன்னு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கலாம், இல்ல இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. சரியா, இந்த மாதிரி பெண்ட் பண்ணி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் போடுங்க, ஸ்ட்ரைட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி போடுங்க. நீங்க ஸ்ட்ரைட் கரெக்டா போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து இந்த பெண்ட் கிட்ட வரும்போது மட்டும் நீங்க ஸ்லோவா நீங்க ஸ்டிச் பண்ணணும். நீங்க வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து ஸ்பீடா தைச்சு பழகறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்டே வந்து பெடலை வேகமா மிதிக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏற்கனவே நான் பெடலிங்ல நான் சொல்லியிருப்பேன், எப்பயுமே பெடல் பண்ணும்போது வீல் வந்து பேக் சைடு வந்து சுத்தக்கூடாது, நமக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் கரெக்டாக நமக்கு வரணும். பேக் சைடு போச்சுன்னா உங்களுக்கு நூல் வந்து கட் ஆயிடும். அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக என்ன செய்யணும், நீங்கள் போட்டு தையல் வந்து போட்டு பழகணும். அது மாதிரி இந்த பெண்டு வர்ற இடத்துல நீங்கள் இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறுத்தாமல் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இந்த பெண்டை வந்து நீங்கள் கொண்டுட்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பெண்டு வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம கார்னர் வருது இல்லையா, இந்த மாதிரி இப்போ ஒரு கார்னர் வருது அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த கார்னரில் நம்ம ஊசியை உள்ள நிறுத்தணும். இந்த மாதிரி கார்னர் இல்லாமல் பெண்டு வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஊசியை உள்ள நிறுத்தக்கூடாது, அப்படியே கண்டினியூஸாக நம்ம தைச்சிட்டே வரணும். அப்படி நம்ம ஊசி ஒரு இடத்துல உள்ள நிறுத்துகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நம்ம வரைஞ்சது வந்து பெண்டாகவே இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல நம்ம ஊசியை நிறுத்தும் போது அது என்ன ஆகும்னா நமக்கு அது ஒரு பாயிண்ட் வந்து விழுந்துடும், அந்த இடத்துல ஒரு கார்னர் வந்து நமக்கு விழுந்துடும். அதனால எப்பயுமே பெண்ட் பண்ணும்போது நீங்கள் இங்கே இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் இது வரைக்கும் வரீங்கன்னா உங்களுக்கு நிறுத்தணும், நிறுத்தி நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே நிறுத்திடுங்க. அப்படி ஸ்ட்ரெயிட் லைன்லேயே நிறுத்திட்டு திரும்பி வரும்போது இந்த பெண்டு கிட்ட வரும்போது நீங்கள் நிறுத்தாமல் அப்படியே மெல்ல கொண்டுட்டு வரணும். எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்லோவாக தைச்சாலும் பரவாயில்லை, நீட்டாக தப்பு இல்லாமல் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸ்பீட் அப்படிங்கிறது நமக்கு போக போக வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஸ்பீட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபினிஷிங் வரவே வராது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு ப்ளவுஸோ அல்லது ஒரு ஃபேண்ட்டோ ஏதோ ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று தைச்சாலும் அதில் வந்துட்டு எந்த வித தையல் பிசரும் இல்லாமல் நம்ம நீட்டாக தைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து நமக்கு ஸ்பீடு நமக்கு வந்துடும். ஸ்பீடு வரும்போது நமக்கு ஃபினிஷிங்கும் வந்துடும். நம்ம ஃபினிஷிங் இல்லாமல் நம்ம ஸ்பீடை மட்டும் ஏற்றுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ இதில் வந்து நான் உங்களுக்காக ஃபஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சிட்றேன், எப்படி இந்த பெண்டுக்கிட்ட கொண்டுட்டு வரணும், எப்படி இந்த கார்னரில் உள்ளே நிறுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். தையலை பொறுத்த வரைக்கும் இது மூணு தான் நமக்கு வரும். ஒன்று கர்வ் லைன் வந்து வரும், அல்லது ஸ்ட்ரைட் லைனில் வரும், இல்லைன்னா இந்த கார்னர் வந்து வரும். இதுலேயும் ஷேப்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பே வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல கர்வ் திரும்பும், இந்த மாதிரி கார்னர் வர்றது ரெண்டு இடத்துல அல்லது மூணு இடத்துல வரும். எங்கே வந்தாலும் இந்த மூணு இல்லாமல் நம்மளால் ஸ்டிச்சஸ் வந்து போட முடியாது. அதனால் இந்த மூணையும் கரெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்காக நான் தச்சு காமிக்கிறேன். எப்பயுமே இப்போ லைன் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலேயே நம்ம வந்து சரியாக அந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் வந்து போடணும். கரெக்டாக அந்த நீடில் பாயிண்ட் வந்து அந்த லைன் மேலே வர மாதிரி நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு தையல் வந்து நம்ம போட்டுட்டோம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து நம்ம போட்டுட்டோம். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தையல் வந்து கரெக்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்துட்டு நமக்கு சுருங்கலை, லூஸ் விழலை, டைட்டு விழலை எதுவுமே இல்லை, நீட்டாக வந்து நமக்கு வருது. இப்போ இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்த லைன்லேயும் என்ன செய்யணும், தையல் வந்து நம்ம போடணும். அப்படி போடும்போது நமக்கு ஒரு தையலுக்கும் இன்னொரு தையலுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி சரியாக வரணும். அது மாதிரி இது ஸ்ட்ரெயிட் லைன் இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன போகுது, அந்த லைனில் வராமல் கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு வருது, அந்த மாதிரிலாம் வராத அளவுக்கு நம்ம ட்ரைனிங் வந்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் வளைஞ்சு கிளைஞ்சு தான் வந்து வரும், பட் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு போட்டு பழகுங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுக்கு பின்னாடி நீங்கள் அடுத்தது பெண்ட் லைன் வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸு எந்த ஒரு கிளாத்து நீங்கள் மிஷினில் வச்சாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு தையல் ஒரு 2 இன்ச் அளவுக்கு தையல் வந்து தைச்சிட்டு இந்த மாதிரி பேக் சைடு வந்து பார்க்கணும். தையல் வந்து நமக்கு சரியாக விழுந்திருக்கா, இந்த கிளாத்துக்கு இந்த தையல் அளவு சரியா அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கிளாத் வந்து மொத்தமாக, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப கெட்டியாக கனமான கிளாத்தாக இருக்குது அப்படின்னா நம்ம தையல் அளவு கொஞ்சம் அதிகமாக வைக்கலாம். தையல் அளவுங்கிறது நமக்கு சைடில் 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு நமக்கு சைடில் தையல் அளவு வந்து கூட்டி வைக்கிறதுக்கும் குறைச்சி வைக்கிறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளாத் வந்து கொஞ்சம் கனமான கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம 3 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். 3 வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே அந்த தையல் வந்து சின்ன சின்னதாக வந்து விழும். இதுவே ரொம்ப லேசான கிளாத்தாக இருந்தது அப்படின்னா தையல் வந்து நம்ம 2 வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நார்மலாகவே நம்ம 2 அல்லது 2.5 வச்சு ஸ்டிச் பண்ணுறது நல்லது. இது எல்லாமே நம்ம மிஷினோட பாகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்ஸும் தனித்தனியாக எது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாத் வந்து உள்ளே வச்சு நம்ம தைக்க போகிறோம். எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் தைக்க போகிறோம். இப்போ கண்டினியூஸாக நம்ம ஒரே மெட்டீரியல் தைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இதுவே வந்துட்டு ஃபஸ்ட்டு தைக்கிறது ஒரு மெட்டீரியலாகவும் அடுத்து தைக்க போகிறது இன்னொரு மெட்டீரியலாகவும் இருந்ததுன்னா அந்த தையல் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம அந்த தையல் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டு பக்கமுமே அந்த தையல் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 தையலை வந்து நம்ம போட்டுட்டோம். இதே மாதிரியே நம்ம மீதமுள்ள லைன் எல்லாத்துலேயுமே நம்ம தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருக்கு இல்லாமல் நூல் வந்து தூக்கி தூக்கி வராமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு அந்த தையல் வந்து நீட்டாக வந்து இருக்கணும். அப்படி இல்லாமல் நூல் வந்து டைட்டாவோ லூஸாவோ கிளாத் வந்து சுருக்கமோ இல்லை ரொம்ப லூஸாவோ இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த தையல் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். எந்த மாதிரி தையல் வந்தால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து வர்ற கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இது வந்து நீங்கள் நான் கிளாத்தில் உங்களுக்கு இந்த தையல் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நூலெல்லாம் போடாமல் வெறும் நீடியில் மட்டும் போட்டுட்டு கேஸ் பாபின்லேயோ மேலேயோ நூல் எதுவும் போடாமல் எல்லா கேஸ் பாபினை தனியாக கழட்டி வச்சுட்டு மேலே எதுவும் நூல் போடாமல் அதையும் ஃபுல்லாக எடுத்துட்டு வெறும் பேப்பரில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி இந்த தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு பழகுங்க. இந்த மாதிரி வெறும் நீடியில் மட்டும் இருக்கும்போது பேப்பரில் அந்த ஹோல்ஸ் மட்டும் மிளும். அந்த ஹோல்ஸை பார்த்தாலே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வருதா அல்லது வளைஞ்சு வளைஞ்சு வருதா அந்த மாதிரியெல்லாம் நம்ம அதுலேயே வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாத்தையோ நூலையோ நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நீங்கள் பேப்பர்லேயே என்ன செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பரில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நம்ம போட்டிருக்கிற நீடில் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஷார்ப்பு குறையிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உடஞ்ச ஊசி கிடையாது, கொஞ்சம் ஷார்ப்பு கம்மியாக இருக்கிற ஊசி கூட நீங்கள் போட்டுக்கலாம். வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. நம்ம கிளாத்தில் தைக்கும்போது நமக்கு ஷார்ப்பாக இருந்தால் தான் நமக்கு சரியாக வரும். இதுவே வந்து ஷார்ப் போயிருச்சுன்னு கழட்டி வைக்கக்கூடிய நீடியில் கூட நீங்கள் இந்த பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய ப்ராக்டிஸ் எல்லாமே பேப்பர்லேயே நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். இதுக்காக நீங்கள் கிளாத்தோ நூலோ நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தையல் போட்டு பழகிட்டோம். இப்போது நம்ம லைன் எதுவும் போடாமல் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளால் போட முடியுதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். இதுக்காக நான் இன்னொரு கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பிசுறு எல்லாமே இல்லாத மாதிரி கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து தையல் போட போகிறோம். இதுக்கு வந்து இப்போ நம்ம லைன் போடாமல் நம்ம தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால கீழே வந்து நம்ம இது வந்து கைட் அப்படின்னு சொல்லுவோம், குதிரை அப்படின்னு சொல்லுவோம். இதில் அந்த நீடிலுக்கு ரெண்டு சைடும் வந்து அது வந்து நம்ம குதிரைன்னு சொல்லுவோம். இந்த பக்கம் ஒரு குதிரை அளவு, இந்த பக்கம் ஒரு குதிரை அளவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நீடிலுக்கு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் அந்த ஒவ்வொரு சைடு இருக்கிறது ஒவ்வொரு குதிரை அளவுன்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு 1/4 இன்ச் இடைவெளி இருக்கும். நீடிலுக்கும் அந்த கைடு முடியக்கூடிய இடத்துக்கும் ஒரு 1/4 இன்ச் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போடக்கூடியது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் போட்டு எடுக்கணும். இந்த ஸ்ட்ரைட் லைன் போடுறதுக்கு நமக்கு அந்த பிளேட்லேயே வந்துட்டு 1/4 இன்ச் 1/2 இன்ச்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை கூட நீங்கள் பேஸாக வச்சு போடலாம். இப்போ நான் இந்த பக்கம் உங்களுக்கு திருப்பி தையல் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்ப என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைனை வந்து நம்ம அந்த குதிரையோடைய ஓரத்துல வர மாதிரி வைக்கணும். இந்த கைடோடைய எண்டில் வர மாதிரி நீங்கள் வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஒரு தையல் வந்து போடணும். இப்படி தையல் நீங்கள் போட்டுகிட்டே வரும்போது அந்த நீலி நேராக வரணும். அந்த நம்ம ஏற்கனவே போட்ட தையல் வந்து என்ன செய்யணும், அந்த கைடை ஒட்டின மாதிரி, அந்த கைடோடைய எண்டிலேயே வர்ற மாதிரி நமக்கு. நீங்கள் பார்த்து தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ், ஒரு தையலுக்கும் நம்ம ரெண்டாவதாக போட்ட தையலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி அப்படிங்கிறது நமக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் சரி சமமாக அந்த கேப், அந்த இடைவெளி நமக்கு வந்து வரும். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து தையல் நம்ம போடும்போது அந்த கைடை வந்து எண்டாக வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் தையல் ஈஸியாக வந்து வரும். இதுக்காக நம்ம ஸ்கேலு பென்சிலை எடுத்து லைன் போட்டு நம்ம அதுக்கு மேலே தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம அடுத்தடுத்து போடும்போது நமக்கு ஸ்கேல் பென்சில் நமக்கு தேவைப்படாது. பட் லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஸ்கேல் பென்சிலையே யூஸ் பண்ணிட்டு நம்மளால் இருக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், இந்தந்த இடத்த இந்தந்த விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் அந்த கைடை எண்டாக வச்சுட்டு நான் இன்னும் ஒரு தையல் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூணு தையல் நாலு அஞ்சு தையல் வரைக்கும் நீங்கள் அப்படியே போட்டு பழகுங்க லைன் போடாமல். இப்போ நம்ம மூணு தையல் அப்படிங்கிறத நம்ம போட்டுட்டோம். இந்த மாதிரி மூணு தையல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளவுஸில் வந்து சைடில் வந்து நம்ம மூணு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். அது மாதிரி சுடிதாரில் வந்து நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயுமே வந்து சைடு தையல் வந்து இந்த மாதிரி தான் நம்ம 4 இன்ச் இடைவெளியில் நம்ம போடுவோம். அப்போ வந்து நம்ம இதே மெத்தடு வந்து நம்ம ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோடைய அந்த இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டு அதுக்கு மேலே எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து லைன் போடாமல் நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து சரியாக போடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து வந்து நம்ம கர்வ் லைன் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கர்வ் லைன் வந்து நம்ம வரைஞ்சி வந்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலேயே நம்ம என்ன செய்யணும், தையல் அப்படிங்கிறத நம்ம போடணும். எப்பயுமே இந்த கர்வ் லைன் எடுக்கும்போது அந்த கர்வ் திரும்பும்போது நம்ம கரெக்டாக அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கர்வ் வந்து சரியாக வந்து இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் போடும்போது நீங்கள் நிறுத்திக்கலாம், கர்வ் லைன் வரும்போது நிறுத்தக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல சில விஷயங்கள் சொல்லணுங்கிறதுனால நான் நிறுத்துவேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல நிறுத்தாமல் நீங்கள் என்ன செய்யணும், தையல் அப்படிங்கிறத போடணும். இப்போ நான் உங்களுக்கு ஸ்லோவாகவே காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும், தள்ளி தள்ளி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறுத்தி நிறுத்தி நீங்கள் அந்த கிளாத்தை தள்ளினீங்க அப்படின்னா அந்த தையல் வந்து ஒரே மாதிரி வந்து வராது. அந்த தையலுடைய ஷேப் வந்து நமக்கு மாறும் ஊசியை உள்ளே நிறுத்தி நிறுத்தி எடுக்கும்போது. இப்போ நான் வந்து ஒரு மூணு இடத்துல உங்களுக்கு நிறுத்தி நிறுத்தி எடுத்தேன். அந்த இடத்துல வரும்போது அந்த தையலுடைய ஷேப் வந்து கரெக்ட் வராது. அந்த நிறுத்தக்கூடிய இடங்களில் அந்த டோன் வந்து அப்படியே திரும்புகிற மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு வீடியோவில் அது சரியாக தெரியாது, அது பெரிய பிரச்சனையாகவும் உங்களுக்கு இப்போ தெரியாது. பட் நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம தைக்கும்போது இந்த ஃபால்ட் நம்ம ஒரு அடித்து திருப்புகிறோம், இப்போ ரெண்டு கிளாத்து வச்சு ஜாயின் பண்ணி நம்ம அந்த நெக்கு சேஃபெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு அங்கே வந்து அந்த ஷேப்ஸை வந்து நமக்கு கரெக்டாக கொடுக்காது. அதனால் இந்த ப்ராக்டிஸ்லேயே வந்து அந்த பெண்டெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் நம்ம நெக் டிசைன் போகும்போது ப்ளவுஸோ சுடிதாரோ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு நீட்டாக வந்து இருக்கும். எந்த ஒரு ட்ரெஸ்ஸுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்கு ஃபினிஷிங் வந்து நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் கூட நமக்கு அது பெருசாக தோணாது. அந்தளவுக்கு நம்ம ஃபினிஷிங் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே சரியாக பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவதாக ஒரு தையல் வந்து நம்ம போட்டுட்டோம். இதே மாதிரியே மீதம் உள்ள லைனில் எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுக்கலாம். எப்பயுமே இந்த மாதிரி தையல் போடும்போது நமக்கு ரெண்டு பக்கமுமே வந்து கிளாத் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த கையை வந்து ரெண்டு சைடும் வைக்கணும். ரெண்டு சைடும் வச்சு ரெண்டு கையையுமே அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி திருப்பி கொடுக்கணும். ஒரு கையை வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கையை ஸ்லோவாக பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு சரியாக வராது. அதனால் ரெண்டு கையையுமே அந்த சேஃபுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து
திருப்பி கொடுக்கணும். ஒன்று ரெண்டு பக்கமும் ரெண்டு கையை வைக்கணும், இல்லைனா ஃப்ரண்ட்டில் ஒரு கையும் பேக்கில் ஒரு கையும் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் சரியாக வந்து இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெண்டு வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இதே மாதிரியே அடுத்தடுத்த பெண்ட் லைன்ஸும் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நான் எப்படி திருப்புகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். எப்பயுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வந்து இருக்குது. அந்த பெண்டுக்கிட்ட நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. பெண்டு திருப்பும்போது எப்பயுமே ஊசியை உள்ளே நிறுத்தி நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஊசியை உள்ளே நிறுத்தாமல் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊசியை நான் மேலே தான் வச்சுருக்கேன். அடுத்து அப்படியே நீங்கள் திருப்பி எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம இப்போ லைன் போட்டு நம்ம அந்த கர்வ் லைன் எடுத்துட்டோம். சேம் இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், லைன் போடாமல் அந்த கர்வ் லைன் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டிருக்கோம். அந்த கிளாத்தில் கீழே கார்னரில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி பெண்டு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. மற்றபடி மேலேயும் சைட்லேயும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து போட போகிறோம். இப்போ ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டதுலேயே அதே கைடு அளவை நம்ம வச்சுட்டு அதே குதிரை அளவை நம்ம வச்சுட்டு அந்த தையல் அப்படிங்கிறத நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த போட்ட லைன் மேலேயே நம்ம அந்த பெண்டு வந்து திருப்பி லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ அடுத்தடுத்த தையல் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அந்த கால் இன்ச்சு இடைவெளியில் நம்ம போட்டோமோ அதே மாதிரி இப்போ இந்த கர்வ் லைனையும் நீங்கள் போடுங்க. இது எல்லாமே நமக்கு ரவுண்ட் நெக்கு யூ நெக்கு இந்த மாதிரி அந்த கை ஸ்லீவ் ஜாயிண்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பெண்ட் லைன் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சரியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எப்படி அந்த கால் இன்ச்சு கேப் சரியாக இருந்ததோ அதே மாதிரி இந்த பெண்ட்லேயும் அந்த கேப் சரியாக இருக்க மாதிரி அந்த கைடு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போட்ட தையலை வந்து அந்த கைடுடைய எண்டில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு லைன்ஸ் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும், கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு வர மாதிரி இருக்கும். பட் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரியாக வந்து வரும். ஒரு ஒரு பத்து நாள் சிரமப்பட்டு இந்த தையல் எல்லாமே நீங்கள் நீட்டாக போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கக்கூடிய ப்ளவுஸ் ஆகட்டும் அல்லது சுடிதார் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் உங்களுக்கு இது புதுசாக தைச்சு பழகினவங்க தைச்சது அப்படிங்கிற அளவுக்கு இல்லாமல் உங்களால் நீட் ஃபினிஷிங் வந்து கொடுக்க முடியும். அதனால் இதுக்கு இவ்வளோ நாள் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் ஒரு கார்மெண்ட் நம்ம தைக்க போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு நீட் ஃபினிஷிங் வரணும். அது வந்து நம்ம புதுசாக தைச்சது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நல்லாவே கண்டுபிடிச்சிருவாங்க, இல்லை இது நீங்கள் தைக்கல இது வந்து புதுசாக யாரோ பழகியிருக்காங்க தைச்சிருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு நல்ல டெய்லர் தைச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபினிஷிங் உங்களால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களாலேயும் நல்லபடியாக தைக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம கர்வ் லைன் வந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம அந்த நீடில் பாயிண்ட்டை நிறுத்தி டர்ன் வந்து எப்படி திருப்புறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம லைன் வந்து போட்டு வந்து வச்சுருக்கோம், அந்த கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ரெண்டுமே ஒரு கார்னரில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இதே மாதிரி நமக்கு பா நெக்கு ஸ்டார் நெக்கு இந்த மாதிரி கார்னர் வரக்கூடிய நெக்கு எல்லாமே நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம அடித்து திருப்ப வேண்டியது இருக்கும். நம்ம எந்த மாதிரி நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டிச்சஸ் வந்து இதே மாதிரி தான் நம்ம போடுவோம். இந்த மாதிரி போட்டு அந்த கார்னர் வருது இல்லையா அந்த கார்னரில் இந்த மாதிரி ஊசியை உள்ளே நிறுத்திடணும். கிளாத்தோடு சேர்த்து ஊசியை உள்பக்கமாக நிறுத்திட்டு இந்த கைடை வந்து இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுட்டு இந்த கிளாத் வந்து திருப்பணும். அந்த கைடு கீழே வச்ச மாதிரியே நீங்கள் திருப்பினீங்கன்னா திரும்பாது. அதனால் அந்த கைடை மேலே தூக்கி விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்ட்ரைட் லைனில் நம்ம போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு
தையல் வந்து நம்ம போட்டுட்டோம், அந்த கார்னர் வந்து நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம லைன் போடாமல் ஒரு இடத்துல கார்னரை உள்ள, அதாவது நீடியில் வந்து உள்ளே நிறுத்தாமல் நம்ம அப்படியே வந்து அடுத்த பக்கம் டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம கிளாத்தை வந்து அசைக்காமல் அப்படியே வந்து நம்ம திருப்பணும். அதாவது அந்த நீடில் பாயிண்ட் லாஸ்ட்டாக நம்ம எந்த இடத்துல தையல் போட்டோமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அசைக்காமல் எடுத்தோன்னா நமக்கு சரியாக இதே மாதிரி வரும். சப்போஸ் அந்த இடத்துல நம்ம சின்னதாக அசைச்சிட்டோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல கார்னர் பாயிண்ட் வராமல் நமக்கு பெண்டாக வந்துடும். ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஊசியை உள்ளே நிறுத்தி கிளாத்தை திருப்புறது தான் சரியான மெத்தடு. அதனால் அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு தையலும் கூட நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் வீட்டில் வந்து டெய்லியும் ஒரு 10-10 நிமிஷம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு 10 லைன், ஒரு கர்வ் லைன் வந்து ஒரு 10 லைன், இந்த மாதிரி கார்னர் லைன் ஒரு 10 லைன், இல்லைனா ஏற்கனவே நம்ம ஷேப்ஸ் வந்து நம்ம ட்ராயிங் பண்ணும்போது நம் நான் நிறைய ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன், அந்த மாதிரி டெய்லியும் ஒரு இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன்லாம் ஒன்று ரெண்டு, அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு ஷேப்லேயுமே வந்துட்டு ஒரு 2-2 லைன் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிட்டே வாங்க டெய்லியும். இதே மாதிரி ஒரு 10-15 நாள் நீங்கள் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ தையல் போட்டிருக்கிறீங்க இல்லையா, இந்த தையல் மேலேயே வந்து நீங்கள் கட் பண்ணியும் பழகணும். அந்த மாதிரி கட் பண்ணி பழகும்போது அந்த தையல் மேலேயே ஒரு பேப்பரில் நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்னா அந்த டாட் லைன் மேலேயே நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு சிசரும் பழகிரும், கையும் பழகிரும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறது எப்படி, கார்னர் கட் பண்ணுறது எப்படி, எப்படி வளைவுகள் எப்படி கட் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் நான் ஏற்கனவே அந்த ட்ராயிங்கில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி அளவுகள் வச்சு ட்ரா பண்ணணும்னு கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா அது மேலேயே எப்படி தையல் போடணுங்கிறத கற்றுக்கோங்க. அந்த தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணி பழகினீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கும் வந்து வந்துடும், ஸ்டிச்சிங்கும் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து வரும். இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற கிளாஸையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட இதில் வந்து போர்ஷன்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க நமக்கு இந்த பேசிக் டெய்லரிங் கிளாஸில், இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு என்னென்ன போர்ஷன் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் வந்து பண்ணிடுறேன். நம்ம இந்த பேசிக் கிளாஸ் முடிச்சோடனேயுமே அடுத்து நம்ம, அதாவது இந்த பேசிக் ஸ்டிச்சஸ்ஸு இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம முடிச்சுட்டு நான் உங்களுக்கு போர்ஷனும் கொடுத்துட்றேன். நம்ம அந்த போர்ஷன் படி ஆர்டராக நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும், நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.